அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜன் முகுந்தன். ரீசன்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஜுரம், தலைவலி, உடம்பு வலி, சளி, இருமல் இது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நார்மலாக ஒரு ரெண்டு மூணு நாள் மாத்திரை போட்டால் சரியாகிறது, ரொம்ப நாளைக்கு வந்து இருக்குது. ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆனாலும் சளி இருமல் சரியாகாமல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருக்கும் இருக்கும், அப்பா அம்மாவுக்கும் இருக்கும், குழந்தைக்கும் இருக்கும். குழந்தை கூப்பிட்டு வரும்போது அப்பா அம்மாவும் சொல்லுவாங்க, எங்களுக்கும் ரொம்ப நாளாக தான் இருக்குது, சரியாகலை, ஏதாச்சும் பிரச்சனையா இல்லை ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் வைரஸ் பரவுதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோவிடோட JN1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது வேரியண்ட் வந்து வந்திருக்கு. அது கேரளாவில் வந்து இப்போ ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை அந்த கோவிட் தான் வந்து இது மாதிரி சிம்டம்ஸை க்ரியேட் பண்ணதானும் சில பேருக்கு டவுட் இருக்கும். இன்னைக்கு வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டு காஃப் வந்து வீட்டில் எல்லாருக்கும் இருக்குது, அப்பா அம்மாவுக்கும் இருக்குது, தாத்தா பாட்டிக்கும் இருக்குது, குழந்தைங்களுக்கும் இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி வைரஸ் கிருமினால் தான் ஏற்பட்டிருக்கும். பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் யூஸ்வலாக ஒருத்தவங்களுக்கு தான் வரும். இது வந்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னாலே அது வந்து மோஸ்ட்லி வைரஸாக தான் இருக்கும். வைரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கோவிடும் வந்து ஒரு வகையான வைரஸ் தான் பாசிபிள். ஆனால் அதே சமயம் வந்து கோவிட் மாதிரி நிறைய வைரஸ் வந்து குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த இருமல் சளியை வந்து உண்டாக்கும். ஸோ நம்ம வந்து கோவிட் தான் வந்து இந்த மாதிரியான காய்ச்சல் வருது அப்படின்னு நம்ம வந்து அசியூம் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நியர்பையில் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணுங்கள், சாம்பிள் எடுத்து செக் பண்ணால் கோவிட் பாசிட்டிவாக இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். பட் ஈவன் பாசிட்டிவாகவே இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்டில் பெருசாக எந்த சேஞ்சஸும் வரப்போகிறது கிடையாது. அதே பேராசிட்டமால் தான் நம்ம வந்து ஃபீவர் வந்தால் போட்டுக்க போகிறோம். கோல்டு காஃபி இருக்குன்னா அதுக்கான சளி மருந்து, இருமல் மருந்து தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸில் நாம் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் வெளியில் போகும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க. எல்லாரும் மாஸ்க் போடலைனாலும் அட்லீஸ்ட் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க. வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள், நீங்கள் வந்து ஸ்டீராய்டு மாதிரியான மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க, கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறமா சர்க்கரை வியாதி இருக்குது, இது மாதிரி ஒரு க்ரானிக் டிசீஸ் இருக்குது, ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து அதுக்காக ரொம்ப நாளாக மருந்து சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்தால் ரொம்ப நாளைக்கு வந்து அது இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ரிஸ்பெக்டர்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக மாஸ்க் போட்டுட்டு போங்க. அதுக்கப்புறமா அடிக்கடி வந்து கை கழுவுங்க. சப்போஸ் வந்து நீங்கள் வெளியில் போயிட்டு வரீங்க, நிறைய பேர் மீட் பண்ணுறீங்கன்னா வீட்டுக்கு வந்தோடனே கையெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பொருள்லாம் வந்து டச் பண்ணுங்கள். சோஷியல் டிஸ்டன்சிங் நம்ம பொதுவாக வந்து மெயின்டைன் பண்ண முடியாது தான், இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச இடத்துல மெயின்டைன் பண்ணுங்கள். மற்றபடி நெக்ஸ்ட் வீக் பொங்கல் வர்றதுனால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஷாப்பிங்லாம் போகும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிஸ்பெக்டர்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க. இது தவிர ஹெல்த்தியாக ஃபுட்டு சாப்பிடுங்க. காய்கறிகள், பழங்கள்லாம் ரெகுலராக எடுத்துக்கோங்க. கீரைகள்லாம் நிறைய சாப்பிடுங்க. கபசுடக்கூடிய நீர் இல்லைனா நிலவேம்பு கசாயம், இது மாதிரியான ஆயுர்வேதிக் மெடிசன்ஸை கூட நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். புரதச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க. முட்டை, மீன், சிக்கன், அது மாதிரி பயிர் வகைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கனாலும் இம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகும். ஸோ எந்த இன்ஃபெக்ஷன் ஆனாலும் சரி, கோவிடாக இருந்தாலும் சரி, மற்ற வைரஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஈஸியாக வராமல் வந்து இருக்கும். மற்றபடி இது மாதிரி பரவி வர காய்ச்சலை நினச்சி பெரும்பாலும் வந்து பீதி அடைய வேண்டாம். தைரியமாக இருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.